இந்த படங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக பார்க்குறேன். கிராமத்திலேருந்து வளர்ந்து வந்த ஒரு பொண்ணுனால என்னால் புரிஞ்சுக்க முடியும் இன்னும் கிராமங்கள் எப்படி இருக்குது, எவ்வளவு சகோதரத்துவமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கு திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த படம் வந்திருக்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அது நிறைய இடங்களில் ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆணுச்சு. சில இடங்களில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஆறாவாரத்தால் கொண்டு வர முடியாத ஒரு எமோஷ்னலை எல்லாத்தையுமே வந்து படம் வந்து அப்படியே ரொம்ப மீடியமாக ட்ராவல் ஆகிட்டே இருக்கு. ஆனால் நம்மளோட எமோஷ்னலாக எல்லா இடத்துலையுமே கனெக்ட் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் நிறைய இடங்களில். அதுவும் வந்து அந்த ஹெல்ப் பண்ணுற சீசனில் எல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப இந்த மாதிரி ஒரு சீன்ஸை பார்க்கும்போது நமக்கும் வந்து இந்த மாதிரி தானே நம்மளும் கிராமத்தில் இருந்து வந்தோங்கிறத நிறைய இடங்களில் சின்ன ராமசாமி சார் இன்னும் வந்து கிராமத்துலேருந்து வந்த அந்த உணர்வுகளை நிறைய இடங்களில் பிரதிபலிச்சிருக்கிறாரு. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு படம். இன்றைக்கி அது வெவ்வேறு தளங்களில் அது கேரளாவுக்கு போகிறது காசியில் போய் முடிஞ்சிருக்கிறது எல்லாத்துலேயுமே ஒரு குறியீடும் இந்த படம் சொல்லுது. அந்த குறியீடு பார்க்குற மக்களுக்கு புரியுது. எந்த ஒரு சூழல்லையும் இந்த படம் கற்றுக் கொடுக்குற ஒரு பாடமாக நான் பார்க்கறது வந்து தவறு தனக்கு தவறே செஞ்சுருந்தா கூட மன்னித்தல் தான் அதை விட பெரிய அந்த தவறுக்கான தண்டனை அப்படிங்கிறத இந்த படத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை தான் நான் இந்த படத்துலேருந்து நானும் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். அந்த ரொம்ப முக்கியமான சீனில் வந்து தனக்கு துரோகம் செஞ்சு குடும்பத்தையே பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கூட வந்து அதாவது அந்த ஹீரோ வந்து உங்கள் அம்மா சாவுக்கு நீங்கள் வராமல் போயிட்டீங்களே சார் அப்படின்னு சொல்கிற அந்த டயலாக் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டயலாகாக பார்க்குறேன். அதை தான் நான் அந்த படத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறேன். எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு இந்த காலகட்ட சூழலுக்கு பார்க்க வேண்டிய யதார்த்த வாழ்க்கையை பதிவு செஞ்சிருக்கிற ஒரு சினிமான்னு சொல்லலாம்.